ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு ரொட்டேஷன். இன்னைக்கு வீடியோக்குள்ளே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது பெங்களூர் காரைக்கால் பெங்களூர் இந்த ஃபாஸ்ட் பேசஞ்சர் ரயில் என்னாச்சுன்னு நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த ரயிலுக்கு வந்து பயங்கர ஒரு பெரிய கோரிக்கை வந்து டெல்டா மாவட்டங்களில் எழுந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஆச்சு, அது எப்போ வரும், அந்த ட்ரெயினை பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 1st 2012 வருஷம் ஜூலை 1st வந்து இந்த ரயிலை இன்னாகரேட் பண்ணியிருக்காங்க. பெங்களூர் சிட்டியிலேருந்து நாகூர் வரைக்கும், காரைக்கால் பக்கத்தில் இருக்க நாகூர் வரைக்கும் இந்த ரயில் இயங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோரிக்கைகள் எழுந்ததுனால காரைக்கால் வரைக்கும் இந்த ட்ரெயின் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டு பெங்களூர் சிட்டியிலேருந்து காரைக்கால் வரைக்கும் இந்த ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 56514 KSR பெங்களூர் காரைக்கால் ஃபாஸ்ட் பேசஞ்சர் அன்ரிசர்வ்டு. அண்ட் காரைக்கால்லேருந்து போகிறப்ப 56515 இந்த ட்ரெயின் வந்து முழுக்க முழுக்க ஒரு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ், அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் இல்லை, இது ஒரு ஃபாஸ்ட் பேசஞ்சர். இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் பேசஞ்சர் வந்து பெங்களூர்லேருந்து காரைக்கால் வரைக்கும் இயக்கியிருக்கிறாங்க. அப்போது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு தெரியுமா? 570 கிலோமீட்டர். 570 கிலோமீட்டருக்கு ஒரு ஃபாஸ்ட் பேசஞ்சர் இயக்கியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபாஸ்ட் பேசஞ்சர்னு. இப்போ இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து இந்த ஃபாஸ்ட் பேசஞ்சருங்கிறத எடுத்துட்டாங்க. இனிமேல் பேசஞ்சர் அப்படிங்கிறது இருக்கும், இல்லை பேசஞ்சர் விட்டால் எக்ஸ்பிரஸ், எக்ஸ்பிரஸ் விட்டால் சூப்பர் ஃபாஸ்ட். இந்த ஃபாஸ்ட் பேசஞ்சர் அண்ட் லிங்க் எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டுமே இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து தூக்கப்பட்டிருக்கு, ஓகேவா? ஸோ அதனால் இந்த ரயில் வந்து ஃபாஸ்ட் பேசஞ்சர் அதனால தான் கேன்சல் ஆச்சா, இல்லை கோவிட்னால கேன்சல் ஆச்சா அப்படிங்கிறது தெரியல. ட்ரெயினோடைய ரேக் ஷேரிங், இந்த ட்ரெயின் எங்கே இது ரேக் ஷேரிங்னா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அது வந்து விடிய காலம் 5 மணி போல் மயிலாடுதுறை வரும். அந்த டைம் வாக்கில் வந்து மயிலாடுதுறை வரும், 5.5 மணி போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப சாயந்தரம் 5 மணிக்கு தான் கிளம்புது. 12 மணி நேரம் கிட்ட கேப் இருக்கனால அந்த மயிலாடுதுறை ட்ரெயினை திருச்சி கொண்டுட்டு போயிட்டு திருச்சியிலேருந்து ரிட்டர்ன் கொண்டுட்டு வருவாங்க. ரிட்டர்ன் மயிலாடுதுறை கொண்டுட்டு திரும்ப திருச்சி வழியாக மைசூர் போகும். ஸோ இதனால் வந்து ஒரே கோச்சை வச்சு 4 ட்ரெயின் ஓட்டிக்கலாம் இல்லையா, சாதா ரேக் ஷேரிங். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு எந்தெந்த ட்ரெயினோடைய ரேக் ஷேரிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 56513 காரைக்கால் KSR பெங்களூர் ஃபாஸ்ட் பேசஞ்சர். அப்போல சொல்லியிருந்தேன் 56515 கிடையாது, 56513 காரைக்கால்லேருந்து போகும்போது 513 பெங்களூர் டு காரைக்கால் 56514 அந்த ட்ரெயின் ரேக் ஷேர் பண்ணியிருக்குது. அப்புறம் கேஎஸ்ஆர் பெங்களூர் இந்த ட்ரெயினு, அப்புறம் ஆர்சிக்கிரே மைசூர் பேசஞ்சர் 56265 அந்த ட்ரெயினோட ரேக் ஷேர் பண்ணியிருக்குது. 56266 மைசூர் ஆர்சிக்கிரே பேசஞ்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 56263 மைசூர் கேஎஸ்ஆர் பெங்களூர் நைட் குயின் பேசஞ்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 56264 கேஎஸ்ஆர் பெங்களூர் மைசூர் நைட் குயின் பேசஞ்சர். இத்தனை ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயினோடைய ரேக் ஷேரிங்ஸ் இருக்குது. இந்த ரயிலுடைய நிறுத்தங்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினில் வந்து 16 பெட்டிகள் 16 கோச் இருக்குது, ஐசிஎஃப் ரேக்கு தான். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீசல் இன்ஜினில், பெங்களூர் முத கொண்டு காரைக்கால் வரைக்கும் டீசல் இன்ஜின்லேயே ஓடக்கூடிய ரயில். இப்போ வந்து அங்கங்கே மாறி மாறி வரும், அப்போ ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ரயில் எங்கெங்கெல்லாம் ரிவர்சல், அதாவது இன்ஜின் பின்னாடி கொண்டு போய் மாற்றி மாற்றி போவாங்க தெரியுமா, அது எந்தெந்த இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விருத்தாச்சலம் ஜங்ஷன், திருவாரூர் ஜங்ஷன், கடலூர் போர்ட் ஜங்ஷன், இந்த 3 ஜங்ஷன்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து ரிவர்சல் இருக்குது. 3 ரிவர்சல் இருக்குது. இந்த ட்ரெயினோட ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 15.5 மணி நேரம், 55 ஹால்ட், 55 ஸ்டாப் நிற்கிது. அண்டு ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜாக இந்த ட்ரெயினோட ஸ்பீடு 37 கிலோமீட்டர் வேகத்தில் போகும், ஆவரேஜாக அதிகபட்சம் நிறையவே போகும். சரி இந்த ரயிலோடைய நிறுத்தங்கள் என்னென்னு பார்க்கலாம், டைமிங் பார்க்கலாம். முதல்ல இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வேஸோடது கிடையாது, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸோடையது. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 7:30 பெங்களூர்லேருந்து கிளம்பி நைட்டு 10:40 பார்த்தீங்கன்னா காரைக்கால் வந்து சேருது. இந்த ரயிலோடைய நிறுத்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம் டக்கு டக்கு டக்குன்னு, ஓகேவா? கிராந்தி வீரா சங்கோலியர் ஐயனா பெங்களூரு சிட்டி ஜங்ஷன், அங்கே பெங்களூர்லேருந்து கிளம்பி அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பெங்களூரு கண்டோன்மெண்ட், பெங்களூரு ஈஸ்ட், பயப்பனஹள்ளி, ஏலாந்தூர் ரோடு, கார்மேலாராம், ஹீலலிக் பெரிய வாயில் நாளைய மாட்டேங்குது, அணைக்கல் ரோடு, ஹோசூர், கேளமங்கலம், பெரிய நாகதுணை, ராயக்கோட்டை, மாரண்டஹள்ளி, பாலக்கோடு, தர்மபுரி, சிவடி, உட்டம்பட்டி, தோப்பூர்,
கருவள்ளி, ஓமலூர் ஜங்ஷன், சேலம் ஜங்ஷன், சேலம் மார்க்கெட், சேலம் டவுன், அயோத்தியப்பட்டினம், மின்னம்பள்ளி, வாழப்பாடி ஹால்ட், எட்டாப்பூர் ரோடு, நாயக்கன் பாளையம், ஆத்தூர் தலைவாசல், மேல்நாரியம்பனூர், சின்ன சேலம், சிறுவத்தூர், புக்கிரவாரி, குட்டக்குடி, முக்கசப்பாரூர், அப்புறம் விருத்தாச்சலம் ஜங்ஷன், உட்டங்கல் மங்கலம், நெய்வேலி, வடலூர், குறிஞ்சிப்பாடி, கடலூர் போர்ட் ஜங்ஷன், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், வளம்படுகை, கொள்ளிடம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், ஆனந்தாண்டவபுரம், நீடூர், மயிலாடுதுறை, பேராலம், நன்னிலம், திருவாரூர் ஜங்ஷன், நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால். அப்பா எவ்வளோ ஸ்டாப்ஸ் இந்த ட்ரெயினுக்குன்னு பார்த்துக்கோங்க. படித்து முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ டயர்டாயிருச்சு. 55 இடத்துல நின்றுட்டு போகுது இந்த ட்ரெயினு. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 தான் எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக பெங்களூர் வந்து கிளம்பும். இங்கே காரைக்காலுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இந்த ரயில். சரி ஓகே, இது ரயிலோடைய டீட்டெயில்ஸ், இந்த ரயில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ வாங்க, இந்த ரயிலை பற்றின எந்த ஒரு விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேஸ்லேருந்து வரலை. அப்படியே ஸ்டாப் பண்ணி இது எந்த ஒரு விஷயமே வரல. பயங்கரமான கோரிக்கை வந்து மக்களிடையே இருக்குது நிறையா. இது ரயில்வேஸ் ஒன்றுமே சொல்லவே இல்லை இந்த ட்ரெயின் என்னாச்சு அப்படிங்கிறத. இது கூடிய சீக்கிரம் இதாகலாம், இந்த ஃபாஸ்ட் பேசஞ்சர்லாம் நிறுத்தினால கூட இதாக இருக்கலாம். அண்ட் இந்த இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, கடலூர் போர்ட் ஜங்ஷன்லேருந்து விருத்தாச்சலம் வரைக்கும் இப்போ வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இந்த ட்ரெயினை வந்து இது பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஒவ்வொரு வீடியோவிலும் இதை தான் சொல்லிட்டுருக்கேன், பொறுத்துருந்து தான் பார்க்கணும், பொறுத்துருந்து தான் பார்க்கணும். எனக்கு வேறு வழி இல்லை, நமக்கும் வேறு வழியும் இல்லை. ஏன்னா ரயில்வேஸ்லேருந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம தெளிவாக நம்ம இது பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்கிறது நம்ம பொறுத்துருந்து தான் பார்த்தாக வேண்டும், வேறு வழி இல்லை. காரைக்கால் டு பெங்களூரு இந்த ட்ரெயின் வந்து ஒரு சூப்பரான ட்ரெயின், விட்டால் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ட்ரெயினை பற்றி பார்க்கலாம். அண்ட் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துச்சுட்டு இந்த மாதிரி நியூஸில் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி